கோவை குனியமுத்தூர் பகுதியில் சாலையில் வேல் சின்னம் வரைந்த 5 பேரை கைது செய்ததை கண்டித்து இந்து அமைப்பினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கோவையில் பல்வேறு இடங்களில் சாலையில் வேல் சின்னம் வரைந்தவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். கவுண்டபாளையம் பகுதியில் வேல் சின்னம் வரைந்த சதீஷ், சங்கர் பாண்டி, ஸ்ரீனிவாசன் மற்றும் தடாகம் பகுதியில் வரைந்த இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்த கார்த்திக், பாண்டி, மனோகரன், கார்த்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இதேபோல கெம்பெட்டி காலனி பகுதியில் வரைந்த பாஜகவை சேர்ந்த சேகர், இந்து முன்னணியைச் சேர்ந்த கண்ணன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல குனியமுத்தூர் பகுதியில் சாலையில் வேல் சின்னம் வரைந்த குருபரன், சந்தோஷ், அருண்குமார், சிவகணேஷ், அக்ஷய் வர்மா ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பாஜக, இந்து முன்னணி, VHP உள்ளிட்ட இந்து அமைப்பினர் குனியமுத்தூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க கோரி 100 மேற்பட்டோர் பஜனை பாடல்களை பாடி போராட்டம் நடத்தி வருகின்றனர். அப்போது திடீரென விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பின் மாநில இணைச் செயலாளர் அமர்நாத் சிவலிங்கம் என்பவர் பெட்ரோல் ஊற்றி தற்கொலை முயற்சி செய்தார். இதனை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காவல்துறையினர் அமர்நாத் சிவலிங்கத்தை காவல் நிலையத்திற்குள் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர்.